நான் செல்லும் பாதை இவ்வாறானது, இங்கே செல்கிறேன் என்பதை அவருக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறேன். இது முதல் முறை அல்ல நான் இந்த வீட்டிற்கு வருவது. கொள்கையில திராவிடம் இருக்குமா? ஆமாங்க, தேசிய கீதத்தில் இருக்கும் போது என் கொள்கையில் இருக்காம போகணும். சார், சினிமாவோட கூடிய பெஸ்ட் குவாலிட்டி எதுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய அறிவு கூர்மை, தமிழ் மக்கள் பால் உள்ள அக்கறை, இவையெல்லாம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அது பலரிடமும் இருக்கிறது, இவரிடம் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கும் போதே நான் போய் குரல் கொடுத்துருக்கிறேன், கோவப்பட்டிருக்கிறேன், சத்தம் போட்டிருக்கிறேன். காலம் கடந்து அடுத்த ஆட்சி திமுக என்ற கனவில் இருக்கிறாங்க, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க. எனக்கு ஒரு கனவு இருக்கு, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. I am picking from many great ideologies. The best. என்னுடைய கொள்கை என்னன்னு அவங்க புரிஞ்சிட்ட பிறகு அவங்க கொள்கை எல்லாருக்கும் தெரியும். அது ஒத்து வரதான அவங்களும் முடிவுண்டும் நானும் முடிவு. யார் வேணாலும் வாழ்த்து பெற்றுட்டு போனாலும் திமுக யாராலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இந்நிலையில வந்து அதையும் மீறி உங்களால அந்த களத்தை சந்திக்க முடியும் நம்புறீங்களா? நான் வந்திருக்கிறது மக்கள் சேவைக்காக, களத்தையோ இல்லை யாரையும் அசைக்கவோ இல்லை. வந்திருக்கிறது மக்கள் சேவைக்காக, அது மக்கள் தான் சந்தோஷப்படணும். இவங்க அவங்களுக்கு இது புதியதல்ல. சட்டமன்றத்தில் கேட்டாரு, அரசு பணத்தை எடுத்து இப்படி பெரியார் படத்துக்கு கொடுக்கல நீங்க, இல்ல இல்ல நாளைக்கு சங்கராச்சாரியை பத்தி படம் எடுத்தா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேட்டார், கேள்வி எழுப்பினார். ஏன்னா ஏ படம் எடுக்கிறீங்களா, அரசாங்க படத்தை கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஜி எங்களுக்கு திரு, உங்களுக்கு ராமன் எங்களுக்கு முருகன், உங்களுக்கு கோச்சே எங்களுக்கு காந்தி. கீழே வந்து ஏறி ஏறி எனக்கு அடிச்சான் பாருங்க, அடிச்சவன் பூரா பிஜேபியா இருந்தான். அப்பதான் குறிச்சு நம்ம ரொம்ப சரியான காரியம் செஞ்சிருக்கோம். காரணம் அடி அங்கிருந்து நாளைக்குதான் தெரியும் யார் யார் என்னென்ன வழக்கில் வழக்கு போடப்படும்னு. ஏன்டா தேசிய கீதம்னு போடுறீங்களே, அதுக்கு வந்து நீங்க வந்து பாடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கணும். வெறுமனை வயலில் வாசி எந்திரிச்சுன்னா மியூசிக் டேரக்டர் எந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம். தேசிய கீதத்தை எந்திரிக்கல நீங்க. நம்ம முதல்ல கூட்ட வேண்டியது சங்கர மடத்தை, அதுக்கப்புறம் தான் மிச்ச வேலையெல்லாம் பார்க்கணும் இங்கே.